Renewable sources அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் renewable சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் replaced நேச்சுரலி ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் ஸோ ரெனுவபிள் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது ஒரு பீரியடில் திரும்பவும் என்ன பண்ணும் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீப்ளேஸ் பண் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து காலியாகும் போது திரும்பவும் நம்ம அதே இடத்துக்கு கொண்டு வர முடியும் ஓகே வீ கேன் கீப் யூஸிங் தீஸ் சோர்சஸ் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஸோ இதை மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் வி ஹாவ் பீன் யூஸிங் தீஸ் ரிசோர்ஸஸ் அதாவது மனிதன் வந்து எப்போ வந்து வாழ ஆரம்பித்தானோ ஸோ அப்போத்துலேருந்தே வந்து இதை மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வி யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் லைட் டிரான்ஸ்போர்ட் குக்கிங் ஹீட்டிங் ஸோ இது எதெல்லாம் வந்து இந்த ரிசோர்சஸ் இருக்குது லைட் ட்ரான்ஸ்போர்ட் குக்கிங் ஹீட்டிங் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா சரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க சன் விண்ட் அண்டு வாட்டர் ஸோ சன் கொடுத்துருக்காங்க விண்ட் அண்டு வாட்டர் ஸோ விண்டு வந்து ஸோ அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் தேவைப்படும் போது திரும்பவும் அந்த வின்மில்லை வந்து சுழலை விட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து அதில் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் வாட்டர் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நமக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம எடுத்துப்போம் திரும்பவும் அதில் தண்ணி எப்படி வர மழை பெய்யும் போது அந்த டேம் வந்து ஃபில்லாகும் இல்லையா ஸோ இதை மாதிரி தண்ணி வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் எதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறோம் ரெனூவபிள் சோர்ஸஸ்னுடைய எக்ஸாம்பிள் ஸோ ஒரு முறை எடுத்துகிட்டா திரும்பவும் அதை வந்து நம்ம கொண்டு வர முடியும் Non renewable sources. The resources which are not easily replaced once used are called the non renewable resources. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் கோல் அண்டு நேச்சுரல் கேஸ் இது வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு முறை இந்த பொருளை வந்து அங்கே அதாவது அதனுடைய வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகே ஸோ அதை வந்து நம்ம ஒரு முறை எடுத்துட்டால் திரும்பவும் அதை வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொண்டு வரதுக்கு ரொம்ப நாளாகும் ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஓகே ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல் கோல் அண்டு நேச்சுரல் கேஸ் ஸோ நம்ம பெட்ரோல் வந்து பூமிக்கு அடியில் தான் இருக்கும் இல்லையா சோ அது ரொம்ப ஆழமா தான் இருக்கும் பெட்ரோல்னா திரும்பவும் ரொம்ப வருஷங்கள் ஆகும் அதே தான் இந்த நிலக்கரி நேச்சுரல் கேஸ் அப்படி நம்ம சொல்றது இந்த நான் ரினுவபிள் சோர்சஸ் வந்து திரும்பவும் உருவாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும் அதாவது நூறு மில்லியன் வருடங்கள் வந்து ஆகும் மில்லியன் அப்படின்றது வந்து பத்து லட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகேவா ஸோ லட்சக்கணக்கான வருடங்கள் கூட இது ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இப்போது அதனால தான் இது வந்து நான் ரினுவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் சரி இதுக்கு நம்ம மாற்று வழி அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் சூரியன் கிட்டேருந்து வர எனர்ஜியை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய பைக்ஸு கார் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ரினூவபுள் சோர்ஸஸ் இது வந்து ஒரு முறை எடுத்துகிட்டு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் இல்லையா ஸோ இதனுடைய மாற்று வழியாக நம்ம சோலாரையும் பேட்டரியும் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வி வில் டூ சம் ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன் வெதர் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட் இன் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி ஸோ இதில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போகிறோம் முடிஞ்சிருச்சுன்னா ஒர்க் டன் முடியலன்னா ஒர்க் இஸ் நாட் டன் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் ஓகே புஷிங் த டோர் டோரை வந்து நம்ம புஷ் பண்ணுறது தள்ளுறது ஒர்க் முடிஞ்சிருச்சா அடுத்து ஹோல்டிங் டால் டால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அதாவது ஒரே இடத்துலையே இருக்கிறது ஸோ இதில் வேலை முடிஞ்சுதா இல்லையா அது மாதிரி சிட்டிங் எ பஸ் ஒரு பஸ்ஸில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஓகே ஸோ அது வந்து வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்குறாங்க புஷிங் ஏ வால் அதாவது சுவரை வந்து தள்ளுறது ஓகே அடுத்து டிக்கிங் சாயில் மண்ணை வந்து தோன்றுறது ஓகே ட்ரா ஒன் ஒர்க்கிங் பிக்சர் ஸோ வேலை செய்கிற மாதிரியான பிக்சர் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணணும் டெல் ஹாஸ் சம் ஒர்க் தட் யூ டூ அட் ஸ்கூல் ஆர் ஹோம் அதாவது நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் வேலை செய்வீங்க அதே மாதிரி ஸ்கூலில் என்னென்னலாம் வந்து வேலை பண்ணுவீங்க ஒர்க் பண்ணுவீங்க அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். எங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லணும் Work, Force, Renewable Electricity.